கோலார் தங்க வயல் மக்களே, என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்பே, தாய்க்குலமே, வியாபாரிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறுகிறேன். தங்க வயல் என்பது தங்க சுரங்கம். தங்க வயலில் பிறந்தவர்களெல்லாம் தங்கமாகவே இருக்கின்றார்கள். வளம் தர்ணாலாம் நடத்துறன்றாங்க நம்ம தலித்காரங்க. நானும் ஒரு தலித்து தான். எனக்கும் பாபா சாஹி அம்பேத்கர் தான் தலைவர். நான் சாமம் வரல, அவர் பேரை தான் சொல்லணும். இப்போ நடத்துறவங்க கூட எங்கள் சகோதரர்கள், நண்பர்கள் எல்லோரும் தான். அவங்களையும் வரவேற்கிறேன். அவங்கள பற்றி நம்ம வந்து நல்லது தான் செய்கிறாங்க, நல்லது தான் சொல்லணும். ஏன் இதை நான் கேட்குறேன்னு சொன்னால், இந்த மேடம் ரூபா இருக்கிறாங்க, அவங்க வந்து கோலார் தங்க வயலில் மினி விதன் சௌதா கொண்டாந்தாங்க. அந்த மினி விதன் சௌதா கொண்டு வந்த பிறகு அது எங்கே இருக்குதுன்னு கேட்டால், அம்பேத்கர் நகரில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ பாபா சாஹிப் அம்பேத்கர் பேரை சொன்னாங்க. அதே போல் ஹாஸ்பிட்டல் கொண்டாந்தாங்க, லிஃப்ட் போட்டாங்க ஹாஸ்பிட்டலில். அதே மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸ் கொண்டாந்துருக்குறாங்க, ஸ்டேடியம் கொண்டாந்துருக்குறாங்க, எல்லாமே அவங்க கொண்டாந்துட்டு. இப்போ குப்பையை கொண்டாந்து நடு ரோட்டில் கொட்டிடுவாங்களா? நடுவில் குப்பையை வந்து தேவையா? இவ்வளோ நல்லது செய்தவங்க குப்பைங்க வந்து கொட்டுவாங்களா? அவங்க குப்பையை கொட்டுறதுக்கு வந்த எம்எல்ஏ இல்லை, இந்த ஊரே குப்பையாக இருந்த அதை சுத்தம் பண்ண வந்த எம்எல்ஏ, இன்னைக்கு குப்பையை அகற்றுறதுக்கு வந்த எம்எல்ஏ அவங்க. குப்பையை கொட்டுற எம்எல்ஏ கிடையாது. குப்பையை கொட்டுறதுக்கு உரிமையோடு கேட்குறீங்க, உரிமையை தான் அது. இன்னும் நீங்கள் கேட்டால் என்ன, நான் கேட்டால் கூட ஒன்று தான். உங்கள் கூட நான் கூட வந்து அதுக்காக போராடுறேன். இதெல்லாம் கேட்குற இப்போ இவ்வளோ அக்கறை உள்ளவங்க வந்து இதுக்கு முன்னே ஏன் வந்து நம்ம ஊர் நல்லா இருக்கணும், ஜனங்கள் தொந்தரவு படக்கூடாதுன்னு இதையெல்லாம் சில வார்த்தைங்க கேட்கவே இல்லையா நீங்கள்? அது ஏன் கேட்கல? இந்த டிவி வாயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது போல் அம்பேத்கர் பவன் கட்டினாங்க, இன்னைக்கு நாசாயின் இருக்குது எத்தனையோ கோடிக்கு. அத்தையை வந்து நீங்கள் அன்றைக்கி போராட்டம் ஒன்றில் கேட்கல. அதே போல் சொர்ணா ட்ரெயின் 5000 பேர் வந்து நின்று போகிறான், லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் இல்லை. ஏன் இதை வந்து நீங்கள் கேட்கல? அதே போல் விஜயநாத்துலேருந்து ட்ரெயின் போட்டாங்க, அது கனெக்ஷன் கொடுன்னு, அதுக்கு ஏன் நீங்கள் போராடல? அதே போல வந்து நார்த்தன்லேருந்து 50 பேரை கொண்டாந்து பொம்மல்ல அப்பாயின்மெண்ட் கொடுத்தான். டிசிஎல்காரங்க வந்து சோறு தண்ணி இல்லாத உக்காந்துருந்தாங்க, தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லை அந்த டிசிஎல்காருக்கு. இவங்களுக்கெல்லாம் வரவே இருக்கணும் நம்ம. அவங்கெல்லாம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு தங்க வயல் வந்து நன்றாக இருக்குது. இன்னைக்கு சொர்ணா ட்ரெயினில் போகிறதா 4 மணிக்கு ஏஞ்சி போகிறாங்க. சோகையை விரித்தால் மயில், கூ கூ என்று கத்தினால் குயில், தண்டவாளத்தில் ஓடும் சொர்ணா ரயில், அது ஓடனா தான் நம்ம ஊருக்கு சோறு. நம்ம ஊரில் வாழ வச்சுருக்கிற இளைஞருங்க அவங்களுக்கு பாத பூஜை பண்ண சொன்னா கூட பண்ணுவேன். ஏன்னு கேட்டால், இன்னைக்கு நம்ம ஊரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதே பெங்களூருக்கு போய் ராவம் பகலும் கஷ்டப்பட்டு வராங்க. ஆனால் அவங்க நின்னே வரணும், நின்னே போகணும். எக்ஸ்ட்ரா ஒரு ட்ரெயின் போடுன்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. லேடிஸ் கம்பார்ட்மெண்ட் இல்லை, விஜயநாத்தம் ட்ரெயின் அப்போ அட்டாச் பண்ணுறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. அதனால வந்து ஊர் நல்லா இருக்கணும்னு சொன்னால் இது மட்டும் கேட்கக்கூடாது, குப்பையை பற்றி எல்லாத்தையும் கேட்கணும். எல்லாத்தையும் நீங்கள் கேட்கணும். உங்களுக்கு நான் கேட்கறதுக்கு மரியாதை வரவேற்பு தரேன். ஏன்னு கேட்டால், ரூபா அம்மா வந்து இந்த ஊருக்காக வந்த தெய்வம், கடவுள், சாமி. அந்த அம்மாவை வந்து நம்ம வேலை செய்கிறவங்களை வந்து கொலாப்ஷனை பண்ணி செய்யாது பண்ணக்கூடாது, இருக்கிறவங்கள செய்ய வைக்கணும். அதுதான் வந்து நம்முடைய வரலாறு. தங்க வயலில் தங்கங்கள்லாம் இருந்துச்சு நிறையா, எல்லாம் வெள்ளைக்காரன் சாப்பிட்டு போனான், தங்கங்கள்லாம் வெளியூருக்கு போயிடுச்சு. தங்க வயலில் இருந்தவங்களாம் செத்து சாம்பியனுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு அந்த தங்க வயல் நகரத்தை உருவாக்கி மக்களையும் காப்பாற்றினுக்கிறவங்கெல்லாம் அந்த சொர்ணாவில் போகிற ஒரே ஒரு நண்பர்கள், வாலிபர்கள், அம்மா அப்பா எல்லாருமே, அதில் போகிறவங்க எல்லாமே என் குடும்பத்தை சார்ந்தவங்க. இன்னைக்கு உழைச்சா தான் சாப்பாடு, உழைச்சா தான் வாழ்க்கை. அது போல் வந்து இன்றைக்கும் கேஜிஎப் வாழ்ந்து நிற்குதுன்னு சொன்னால் நம்ம நண்பர்களால் தான் வாழ்ந்து கொண்டு இருக்குது. அதுக்காக வந்து இந்த ஊர்லேருந்து பெங்களூர்லேருந்து வராங்க. பாபா சாஹிப் அம்பேத்கர் சட்டத்தை ஏதி நிற்கும் போது அவருக்கு சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்க. அட்ட அவர் சாப்பிடவே இல்லை 3 மணி மட்டும். அப்போ அவர் நண்பர் வந்து கேட்டார், என்ன ஐயா சாப்பாடு வந்துக்குதே நீங்கள் சாப்பிட்லையான்னு. என் மக்களையே மனசில் நினச்சின்னு சட்டத்தை எழுதும் போது எனக்கு சாப்பாடும் குடும்பமும் முக்கியம் இல்லைன்னு சொன்னார். அதனால் அதே மாதிரி தான் பெங்களூரில் காரில் ஏறினா இங்கே இருக்கிற தமிழ் மக்கள், கன்னடா மக்கள், தெலுங்கு மக்கள் எல்லாருக்குமே எனக்கு நண்பர்கள். என் உள்ளத்தில் இருக்கிறது ஏழைங்க தான் எனக்கு.
அந்த அம்மா வந்து இந்த ஊருக்கு வந்து காலை வச்சதுல இருந்து இது தாய் நாடாச்சு, தாய் ஊராச்சு. அன்பு மூன்று எழுத்து, அறிவு மூன்று எழுத்து, கழகம் மூன்று எழுத்து, வெற்றி மூன்று எழுத்து, ரூபா மூன்று எழுத்து, கேஜிஎஃப் மூன்று எழுத்து, ரூபா எம்எல்ஏ மூன்று எழுத்து. இது போல அந்த மூன்று எழுத்தால தான் இன்னைக்கு ஊரு நல்லா இருக்குது. நீங்க கேக்குற மாதிரி நான் கூட கேக்குறேன், என் ஊர் நல்லா இருக்கணும்னு. அதே போல வந்து பிரைவேட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்லாம் வந்து பசங்களுக்காக டபுள் டபுளா வாங்குறாங்க. அதை ஏன் கேட்கல நீங்க? ஏன் அதெல்லாம் கேட்கறது இல்லையா? அதெல்லாம் தலித்துங்க தான் படிக்கிறது. கேஜிஎஃப்ல இருக்கிறவங்க தலித்து தான், கேஜிஎஃப் எம்எல்ஏவும் தலித்து தான், வந்தவங்க எல்லாம் கூட தலித்து தான். ஆனா கேஜிஎஃப் மக்கள் படிக்கும் போது அதை வந்து கேட்கிற தலித்கார் யாரும் இல்லையே. அது கேட்கணும். அம்பேத்கர் சிலை வச்சிருக்குது, அவருக்கு மேல ஒரு கொடை போட்டு அவரை நெகில்ல நிக்க வைக்கிறதுக்கு கேட்கலையே. அதே போல வந்து இப்ப நான் நின்னுக்கிற இடம் வந்து கூட்டு போட்டு வச்சிருக்கிறாங்க பாபா சாஹிப் அம்பேத்கர் உள்ளம். அவரை கூட்டு போட்டு வச்சுட்டு அவரு திருநாள் எப்ப வருது, அவருக்கு பிறந்த நாள் அன்னைக்கு திறக்கிறாங்க. அவரையே இந்த ஊர்ல வந்து சிறையில் அச்ச மாதிரி உள்ள போட்டு வச்சுக்கிறாங்க. இதை கேட்க யாரும் இல்லையே. அவரு பாபா சாஹிப் அம்பேத்கர் இல்லையா? அவர் என்ன சொன்னாரு? என்னை வந்து கடவுளா ஏத்துக்காத, சாமியா ஏத்துக்காத, என் முதுமல ஏறி படி, படிச்சினா தான் நீ வாழ்க்கையை நடத்த முடியும்னாரு. நம்மளுக்காக வாழ்ந்தவர், இந்த உலகத்துக்காக அரசியல் பண்ணாத வாழ்க்கையை நடத்தினவர். அவரையே உள்ள வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஏன் தலித்கார் கேட்க மாட்டீங்க? குப்பை கொட்டுறத மட்டும் கேட்டுனா ஆகுதா? எவ்வளோ வேலை இருக்குது இன்னைக்கு ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு. யாருமே காசு கட்டாத வீட்டில் இருக்கிறாங்க தலித்துக்காரங்க. ஃபீஸ் கட்ட முடியல, அங்க போனா எல்லாம் வெளியே தோத்துறாங்க, ஃபீஸ் கட்ட முடியல. அதனால ஸ்கூலுக்கு அனுப்பாத படிப்பு கட்டு போய் இருக்குது. இதையா நீங்க எல்லாம் கேட்க மாட்டேன்றீங்க? சிரித்து வாழ வேண்டும், பிற சிரிக்க வாழ்ந்திடாதே. உழைத்து வாழ வேண்டும், பிற உழைப்பில் வாழ்ந்திடாதே. இது எங்க தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னது. மக்களுக்காகவே வாழ்ந்து, மக்களுக்காகவே இருந்து, மக்களுக்காகவே வாழ்ந்து இறந்தவர் தான் அண்ணன் பக்த வச்சலும். அவர் கூட தலித்து தான். அவரு வந்து இந்த ஊருக்காக நன்மை செய்தவர் தான். அவரையும் நம்ம வாழ்த்தணும். சிஎம் ஆறுமுகம் அவரு ஒரு தலித்து தான். அவரும் அங்க தங்க வயல சிங்கமா இருந்தாரு. அதே மாதிரி டிஎஸ் மணி அவரு கூட ஒரு தலித்து தான். அவரும் வந்து தங்க வயல தங்கமா இருந்தாரு. இது போல தலைவருங்கெல்லாம் தலித்துல தான் இருந்தாங்க. எதை கேட்கணும் அதை கேட்கல நீங்க, எதை கேட்கணும் அதை கேட்க மாட்டேன்றீங்க. சும்மா இருக்கிற குப்பை கொட்டுறாங்கன்னு. ஸ்கூலை பத்தி பேசு, ஜெயின் காலேஜை பத்தி பேசு. எல்லாம் டபுள் டபுளா கேட்கறாங்க. ஏழைங்க 500 ரூபாய் சம்பாரிச்சு எங்க அங்க ஆட்டாக்கு 900 ரூபாய் ஆட்டாக்கு பசங்களுக்கு, ஒரு பசங்களுக்கு கொடுக்கறது ஆட்டோவில் அனுப்பணும். இது போலலாம் வந்து இன்னைக்கு நிலைமை இருக்குது. இங்க இதை மாதிரி நீங்க போராட்டம் பண்றது, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து, தலித்துங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து எம்எல்ஏ கிட்டயே முறையிடுங்க. நீ எம்எல்ஏ எல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த ஊரை இம்ப்ரூவ் பண்ணுங்க. எங்க ஊரை இம்ப்ரூவ் ஆச்சுன்னா உங்களெல்லாம் காலில் உழுந்து வணங்குவேன் நான். அதனால வந்து என்னைக்குமே வந்து காலங்களில் ரூபாம்மா வசந்தம், கலைகளிலே ரூபாம்மா ஓவியம், மாதங்களில் ரூபாம்மா மார்கழி, மலர்களில ரூபாம்மா மல்லிகை என்று கூறி நான் பேசுறது வந்து டெல்லியில மன்மோகன் சிங்கு, பெங்களூர்ல தரம் சிங்கு, கேஜிஎஃப்ல ராஜா சிங் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.